Family Chronicles. Today we are going to make imli chutney, meaty imli chutney, that is for dahi balla. So we will make dahi balla also. So first we are going to make meaty imli chutney. So let us see how we are going to do this. Come, meaty imli chutney panna porom. அது வந்து நம்ம தஹி பல்லா கூட தஹி பல்லா பாப்படி சாட் இல்லை சாட்டு கூட சேர்த்துக்க சாப்பிட்டுலாம். ஸோ இன்னைக்கு வந்து தஹி பல்லாவும் பண்ணுறோம், மீட்டி இம்லி சட்னியும் பண்ணுறோம். ஸோ லெட்டஸ் போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது 125 கிராம் புளி, 125 கிராம் டாமரின். வி ஹாவ் டு சோக் இட் இன் வாட்டர் ஃபார் 20 மினிட்ஸ். ஓகே, வி சோக் இட் திஸ் இன் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர். நம்ம வந்து 2 கப் தண்ணியில் இதை வந்து ஊற வச்சிருக்கிறோம். இது 20 மினிட்ஸ் ஊறட்டும். லெட் இட் சோக் ஃபார் 20 மினிட்ஸ். ஓகே, வி டுக் 125 கிராம் ஆஃப் டாமரின். So we have to take 100 gram of sugar and 100 gram of jaggery. 100 gram சீனியும் 100 gram வெல்லமும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 125 gram புளிக்கு 100 gram சீனியும் 100 gram ஜாகரியும் எடுத்துக்கிறோம். டோட்டல் 200 gram எடுத்துக்கிறோம். ஃபார் 125 gram of tamarind, we took 100 gram of sugar and 100 gram of jaggery. We have to squeeze this tamarind. We have to squeeze this very well. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இதில் ஊற்றலாம். திருப்பி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். இதை வி ஹவ் ஆடட் மோர் வாட்டர் அண்ட் ஆர் ஸ்க்வீசிங் இட் வெரி வெல். வி ஹவ் டு கம்ப்ளீட்லி ஸ்க்வீஸ் த ஜூஸ் அவுட் ஆஃப் தி டாமரின். நம்ம இந்த புளியை நல்லா சக்கை எல்லாம் ஃபுல்லாக புளியும் பிடிஞ்சு வெளியே எடுத்து சேர்த்துற வேண்டியதான். ஸ்டவ் லெட்டஸ் கீப் த பேன் இன் த ஸ்டவ், லெட்டஸ் சுவிச் ஆன் த ஃப்ளேம். நம்ம வந்து ஸ்டவ் பேன் அடுப்பில் சட்டி வச்சுக்கோம். நவ் லெட்டஸ் ஆட் 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லெட் இட் ஹீட், நல்லா சூடாகி வரட்டும். லெட் அஸ் ஆட் 2 டீஸ்பூன் ஆஃப் சாஃப், 2 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா, ஹீங்கு, அசஃபெட்டிடா, நம்ம ஆட் தி டாமரின் பல்ஸ், 1 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் சால்ட், கருத்த உப்பு 1 டீஸ்பூன், அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். நவ் இட் இஸ் குக்டு வெல், நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் நவ் த கன்சிஸ்டன்சி ஹவு வி ஹவ் டு செக், வி ஹவ் டு செக் லைக் திஸ். இஃப் வி லுக், திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. இஃப் யூ புட் லைன் லைன் திஸ் இட் ஷுட் பி லைக் திஸ். இப்படி நம்ம பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு லைன் விழணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. நம்ம சொல்லிட்டு சுவிச் ஆஃப் த ஃப்ளேம், நம்ம சோப் ஆஃப் ஆஃப் ஃப்ளேமில் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இது இருந்து இன்னும் கட்டியாகும். லெட் அஸ் ஆட் த கர்ட் இன்டு த வெசல். கொஞ்சம் த கர்ட் எடுத்து நம்ம பாத்திரத்தை சேர்த்துக்கலாம், பவுலில் விட்டுடலாம். லெட் அஸ் விஸ்க் இட் வெரி வெல், நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நவ் லெட் அஸ் ஆட் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சுகர். 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டோம். கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். அண்ட் மிக்ஸ் இட் வெரி வெல், நல்லபடி மிக்ஸ் பண்ணி கர்ட் வில் பி சம் சோர்னஸ் இந்த கர்ட்னா, ஸோ தட் வில் கோ ஆஃப் இஃப் யூ ஆட் லைட்லி சுகர். ஆஃப்டர் விஸ்கிங் இட் வெரி வெல், நல்ல கலர்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வி ஹவ் சோக்டு திஸ் உரத்தால், 1.5 கப் ஆஃப் உரத்தால் ஃபோர் 4 ஹவர்ஸ். நம்ம வந்து 1.5 கப் உளுந்து எடுத்து நல்லா 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இது வந்து நான் வந்து ஊற வச்சு கொஞ்சம் ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா குளிராக இருக்குது. ஐ ஹவ் கெப்ட் இன் த ஃப்ரிட்ஜ் ஃபார் 1 ஹவர். இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் த ஐஸ் க்யூப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் இன் த ஃப்ரிட்ஜ். ஸோ வி ஆர் கோயிங் டு கிரைண்ட் திஸ் வித்தவுட் வாட்டர், தண்ணி இல்லாமல் அதை மறைச்செடுக்கணும். நவ் லெட் அஸ் ஆட் 1 பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் 2 கிரீன் சில்லிஸ், 2 கிரீன் சில்லி போட்டுக்கலாம். நவ் லெட் அஸ் ஆட் சால்ட், உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் கிரைண்ட் இட் வெல், நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம். நவ் திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் தி பேட்டர், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நவ் லெட் அஸ் ஆட் இன் டு த பவுல் அண்ட் விஸ்க் இட் வெரி வெல். நம்ம வந்து பவுலில் சேர்த்துக்கிட்டு கையால் நல்லா அடிச்செடுப்போம். விஸ்கிட் டில் இட் பிகம்ஸ் வெரி லைட், ரொம்ப லேசாக ஆகிறதுல நம்ம வந்து கையால் அடிக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். ஆஃப்டர் விஸ்கிங் டேக் ஏ ஸ்மால் டம்ப்ளிங் அண்ட் புட் இட் இன் சம் வாட்டர். ஒரு சின்ன இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கணும். கொஞ்சோண்டு மாவு அது மேலே ஃப்ளோட் ஆகணும். இட் ஷுட் ஃப்ளோட் இன் த அப்பர் போர்ஷன், தென் இட் இஸ் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம்.
oil setthuko. Let us add oil into the pan. Now the oil should be in medium flame, not too high, not too low. If it is too high, then it will not cook well inside, and if it is too low, it will drink a lot of oil. நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக வெளியிலேருந்து பிளாக் ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் இன் மீடியம் ஃப்ளேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு டிப் அவர் ஹேண்ட்ஸ் இன் வாட்டர் அண்ட் தென் டேக் சம் டிம்ப்ளிங் லைக் திஸ் அண்ட் யூ ஹேவ் டு புட் இட் இன் சைட் லைக் திஸ். ஆயில் ஷுட் நாட் இம்மர்ஸ் வடை இன்சைட் தி ஆயில். நம்ம உள்ளே வந்து ரொம்ப டிப்பாகிற மாதிரி போட வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் வெளியில் நிற்கிற மாதிரி போட்டால் போதும். யூ ஹாவ் டு புட் இட் லைக் திஸ் ஹாஃப் அவுட் சைட் த ஆயில். நவ் இட் இஸ் குக்குடு வெரி வெல். வி ஹாவ் குக்குடு இட் ஃபோர் 5 minutes இன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் வேகிறதுக்கு ஒரு 5 minutes போட்டிருக்கோம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப கருகல்ல. இட் ஷுட் நாட் பி பிளாக், இட் ஷுட் பி லைக் திஸ் கலர், இன் திஸ் கலர். Good. Let us take some hot water and let us take this vada. This vada is there. Look how soft it is. And let us open it. Look how soft it is. Look, see how soft it is. And there is bubbles also. Evlo soft a irukku paarenga, ulla bubbles kuda irukku paathinga, seeingla. So now let us put this vada into water. The vadaiye thannila porala, soodu thannila. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும். லெட் அஸ் ஆட் தேட் மச் குவான்டிட்டி ஆஃப் வடா விச் யூ வாண்ட். யூ ஷுட் நாட் ஆட் ஆல் த வடா இன் டு திஸ் ஒன். வி ஹவ் டு சோக் இட் ஃபார் 5 to 10 minutes. இது வந்து 5 to 10 minutes நம்ம சோக் பண்ணணும். அண்ட் யூ ஹவ் கேன் ஸ்டோர் த ரிமைனிங் ஒன் இன் த ஃப்ரிட்ஜ் அண்ட் வென் எவர் யூ நீட் யூ கேன் யூ ஹவ் டு டேக் இட் அவுட் அண்ட் சோக் இட் ஃபார் 10 minutes. அது நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ எடுத்து தண்ணியில் போட்டால் போதும். இது நேரமே தண்ணியில் போட்டு வச்சாருன்னா அது நல்லா இருக்காது. ஸோ எப்போல்லாம் வேணுமோ அப்போ தண்ணியில் எடுத்து போட்டுட்டு நம்ம தஹிபல்லா பண்ணலாம். ஒன் அவர் யூ நீட் தென் யூ கேன் டேக் இட் அவுட் அண்ட் மேக் தஹிபல்லா. த அதர் எக்ஸ்ட்ரா வடா யூ கேன் ஸ்டோர் இட் இன் ஃப்ரிட்ஜ். லெட் அஸ் டேக் திஸ் வடா. இட் பிகம் சாஃப்ட். நம்ம வடையை வெளியில் எடுத்துனா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ லெட் அஸ் ஸ்க்வீஸ் திஸ் அவுட். எல்லா தண்ணியை வெளியில் எடுத்துக்கணும். ரெண்டு கையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே அமுக்கி விட்டேன்னா எல்லா தண்ணியும் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் போயிடும். பட் யூ ஷுட் நாட் ஸ்க்வீஸ் பவுடர் இட். இது எப்படி நல்லா அம்பத்துலாம் அதோட எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் போயிடும். ஓகே, நவ் வி ஹவ் டு புட் திஸ் இன் தி தஹி கர்ட். இப்படி எடுத்து நம்ம கர்டில் போட்டுற வேண்டியதான். திஸ் இஸ் சாக்கிங் சின்ஸ் லாஸ்ட் 10 minutes. 10 நிமிஷம் ஆகிடுச்சு இது சாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் 10 minutes லெட்டஸ் டேக் திஸ் அவுட். திஸ் வி ஹாவ் டு ஸ்க்வீஸ் த வாட்டர் ஃபுல்லி. நம்ம வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அதில் வந்து தயிர் வந்து இதுக்குள்ளே நல்லா உள்ளே என்ட்ரு ஆகும். இல்லைன்னா அதை தண்ணி எடுத்ததுன்னா அதை இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை வி ஹாவ் டு ஸ்க்வீஸ் த வாட்டர் வெரி வெல், தென் ஒன்லி த கர்ட் வில் என்ட்ரு இன் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கெட்டிங் சோக்கிங் இன் திஸ் கர்ட் சின்ஸ் லாஸ்ட் 10 to 15 minutes. 10-15 நிமிஷமாக இது வந்து சோக் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து அது எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் த தஹி வடா அவுட். தஹி வடையை வெளியில் எடுக்கலாம். கீப் த தஹி பல்லாஸ் ஆன் த பிளேட். பிளேட்டில் வந்து தஹி பல்லாவை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஆட் மோர் அண்ட் மோர் கர்ட். நிறைய தயிர் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஆட் த மீட்டா இம்லி சட்னி. இந்த மீட்டா இம்லி சட்னி பண்ணோமே அதுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஆட் தட் பூனா ஜீரா. ஜீரகம் பொடிச்சு வறுத்து பொடிச்சு வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். தென் ரெட் சில்லி பவுடர், செகந்த மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தென் சம் பிளாக் சால்ட், கொஞ்சம் கருப்பு உப்பு அண்ட் கொஞ்சம் உப்பு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். மிக்ஸ் இட் வெல் அண்ட் ஹாவ் இட். வாவ், டெலிஷியஸ். லைக் த வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ சோ மச். பை.